வணக்கம் மாணவர்களே, நம்ம புவியின் உள்ளமைப்பு பாடத்தோட தொடர்ச்சியை பார்ப்போம். இப்போ எரிமலைகள் புவியின் மேற்பரப்பில் உள்ள பிளவு அல்லது துளை வழியே வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய மாக்மா அப்படின்னு சொல்லக்கூடிய பாறை குழம்பு வெளியேறுவதை தான் எரிமலை அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். இந்த எரிமலை வெடிப்பில் நீளமான பிளவு மூலம் நீராவியோடு கூடிய எரிமலை தாதுக்களும் வெளியேறும். புவியின் ஆள் பகுதியில் உள்ள வாயுக்கள் கலந்த திரவ நிலையிலான பாறை குழம்பை தான் மாக்மா அப்படின்னு சொல்கிறோம். அதாவது திரவ நிலையில் இருக்கக்கூடிய பாறை குழம்பு மாக்மா என்று அழைக்கப்படுகிறது. அதே பாறை குழம்பு புவி மேற்பரப்புக்கு வெளியே வரும்போது அதை லாவா அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். இந்த எரிமலையோட திறப்பு அல்லது வாய்ப்பகுதி, அதாவது அந்த லாவா வெளியேறக்கூடிய அந்த வாய் திறந்த பகுதி தான் துளை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. நம்ம இந்த வரைபடம் பார்த்தா நல்லா தெரியும். அந்த பாறை குழம்பு தேக்கம் கொடுத்துருக்காங்கல்ல, அதுதான் நம்மளுடைய பாறை குழம்பு வரக்கூடிய அந்த இடைவேளை. அது வெளியேறி மேலே வர்ற பகுதி துளை, அப்புறம் பக்கத்துளைகள் வழியாகவும் வெளியே வரும். காலப்போக்கில் இந்த துளை வழியாக வெளியேறும் லாவா என்ன செய்யணும்னா, இதர பொருட்களையும் துளைப்பகுதியை சுற்றி அப்படியே தொடர்ந்து வடிஞ்சிக்கிட்டே வந்து வந்து நம்ம மேலே பார்த்த படத்தில் இருக்க மாதிரி கூம்பு வடிவம் அல்லது குன்று அல்லது மலை போன்ற ஒரு வடிவத்தை உருவாக்கும். அந்த லாவா தொடர்ந்து வெளியேறும் போது நம்மளுக்கு நல்ல ஒரு மலை போன்ற அமைப்பு கிடைக்கின்றது. இந்த கூம்பு வடிவ குன்றோட உச்சி பகுதியில் தோன்றக்கூடிய ஒரு பள்ளத்தை தான் எரிமலை பள்ளம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அது தொடர்ந்து வந்து வந்து அந்த நடுப்பகுதி மட்டும் பள்ளமாக ஏற்பட்டுருது. இந்த எரிமலை பள்ளம் வந்து வெடிப்பின் போது பொருட்கள் வாய்ப்பகுதியில் படிஞ்சு ஒவ்வொரு நேரத்துக்கு அடைப்பட்டுரும். அப்படி அடைச்சு கொள்ளும் போது மறுபடியும் பூமி கடியிலிருந்து லாவா வெளியேறும் போது பீறிக்கிட்டு பயங்கர சத்தத்தோடு வெடிச்சு செதறி கூம்பு வழியாக வரும். அதுதான் எரிமலையோட தன்மை. வட்டக்குன்றின் உச்சியில் பெரிய பள்ளத்தை தோற்றுவிக்கும். அப்படி வந்து அப்படி தோற்றுவிச்சா அதுக்கு பேர் வட்ட எரிமலை வாய் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அடுத்ததான் நம்ம எரிமலை வெடிப்பினோட விளைவுகளை பற்றி பார்ப்போம். புவியோட உள் ஆழம் அதிகரிக்க அதிகரிக்க வெப்பம் பார்த்திங்கன்னா 35 மீட்டருக்கு 10 டிகிரி செல்சியஸ் உயர்ந்துக்கிட்டே போகும். அதே போல தான் வெப்பத்தோட அழுத்தமும் அதிகரிச்சுக்கிட்டே போகும். 15 கிலோமீட்டர் ஆழத்தில் அழுத்தம் வந்து பார்த்திங்கன்னா 1 சதுர சென்டிமீட்டருக்கு 5 டன்கள் அப்படின்னு சொல்லி உயர்ந்துக்கிட்டே போகும். இந்த நிலையில் தான் பூமியோட உள்பகுதியில் உள்ள பாறை குழம்பு ஒரு மிதமான இலகிய நிலையில் காணப்படும். அந்த மிதமான இலகிய நிலையை தான் மாக்மா அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இந்த மிகுதியான அழுத்த நிலையில் மேக்மா என்ன செய்யும் அப்படின்னா, ஒரு எளிதில் பற்றக்கூடிய வாயுக்கள் எல்லாம் தன்னகத்தை ஈர்த்து கொள்ளக்கூடிய திறனுடையதாக இருக்கும். இந்த திறனால தான் ஆற்றலற்ற புவி பகுதியில் மேக்மா பாறை குழம்பு வெடிச்சுக்கிட்டு வெளியே வரும். இதுதான் இதோட மிகப்பெரிய விளைவு. தகவல் குறிப்பில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எரிமலைகள் பற்றிய அறிவியல் பூர்வமான ஆய்வுகளை எரிமலை ஆய்வியல் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஆய்வு மேற்கொள்ளும் வல்லுநர்களை எரிமலை ஆய்வியலாளர்கள் என அழைக்கின்றனர். இந்த எரிமலை வெடிப்பு உள்ள தன்மைகள் எப்படி இருக்குன்னா, சில சமயத்தில் வெளியேற்றம் வந்து நிதானமாக பறந்து பரவ ஆரம்பிக்கும். இதை வந்து எரிமலை வெளியேற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. சில சமநிலங்களில் பீடபூமிகளில் பார்த்திங்கன்னா இந்த முறையில் இருக்கும். எடுத்துக்காட்டாக இந்தியாவோட தக்காண பீடபூமி, வட அமெரிக்காவோட கொலம்பிய பீடபூமி, இங்கெல்லாம் அந்த மாதிரி மெதுவாக பறந்து விரிஞ்சு தான் அது வந்து வேகமாக வெளியேறுனா அது வளிமண்டலத்தை நோக்கி தூக்கி எரியப்பட்டுரும். இந்த சமயத்தில் லாவா, சாம்பல், நீராவி அப்புறம் வாயுக்களோடு கற்களும் சேர்ந்து தூக்கி எரியப்படுது அவ்வளோ உயரத்துக்கு. இப்படிப்பட்ட விஷயத்தை தான் எரிமலை வெடிப்பு வெளியேற்றம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இது எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, இந்தோனேஷியாவில் கரகோட்டோவா தீவில் அமைஞ்சுள்ள எரிமலை 27 ஆகஸ்ட் 1883 இப்படி தான் வெடித்து மாக்மாவை வெளியேற்றுச்சான். லாவாக்களோட ஓட்டம் அதோட பிசுபிசுப்பு அப்புறம் அதோட ஒட்டும் தன்மையை பொறுத்து வேறுபடுது. உதாரணமாக தேன் போன்ற பிசுபிசுப்பு தன்மை அதிகமாக உடையதாக தான் இருக்கும். அதனால் மெதுவாக பரவும். அப்படி பிசுபிசுப்பாக இருந்தால் மெதுவாக பரவும். நீர் பிசுப்பு தன்மை குறைவாக உள்ளதால் எளிதாக பரவ முடியும். ஒரு நீர் லாவா திரவத்தோட ஓட்டம் அதில் உள்ள சிலிக்கா அப்புறம் நீரோட அளவை பொறுத்து வேறுபடுது. சிலிக்கா அதிகமாக உள்ள அமில லாவா மெதுவாகவும், சிலிக்கா குறைவாக உள்ள காரலாவா வேக வெகு தூரத்திற்கும்
சென்று மென்மையாக படியும். இதுதான் லாவா வெளியேறி படியக்கூடிய தன்மைகள். உங்களுக்கு தெரியுமால என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அந்தமான் தீவில் உள்ள பேரந்தீவு தான் அதன் தலைநகரிலிருந்து 115 கிலோமீட்டர் கிழக்கு அமைஞ்சிருக்கு. இந்தியாவுடைய செயல்படும் எரிமலை சுமத்ராவிலிருந்து மியான்மர் வரை உள்ள நெருப்பு வளையத்திற்குள் இருக்கும் ஒரு செயல்படும் எரிமலை இது மட்டும்தான். 2017 இது எரிமலை குழம்பை வெடித்து வெளியேற்றியது. எரிமலைகளோட வகைகளை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். லாவோட தன்மை, அதோட வெளியேறு விதம், இதெல்லாம் வச்சு எரிமலையோட வடிவம் அமையுது. இந்த எரிமலையோட வடிவத்தை 3 வகைகளாக பிரிக்கிறோம். கேடை எரிமலை, தழல் கூம்பு எரிமலை, பல்சிட்ட கூம்பு எரிமலை அப்படின்னு சொல்லி 3 வகைகளாக பிரிக்கலாம். முதல் எரிமலை வகையை பார்ப்போம். கேடைய எரிமலை, இதில் வந்து சிலிக்காவோட அளவு குறைந்து அப்படி மெதுவாக எரிமலை குழம்பு வந்து வெளியேறிக்கிட்டே இருந்து ஒரு கேடை போன்ற வடிவத்தை உருவாக்குறதுனால கேடை எரிமலை அப்படின்னு அழைக்கப்படுது. இது வந்து அகன்ற மென்மையான சரிவுகளை கொண்ட கூம்பு வடிவத்தில் காணப்படும். இது எங்கே இருக்குது அப்படின்னா, ஹவாய் தீவுகளில் உள்ள எரிமலை குன்றுகள்லாம் இந்த கேடைய எரிமலை வகையை சார்ந்தது தான். இந்த படத்தில் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, ஒரு கேடைய மாதிரியே இருக்கா அப்படியே மெதுவாக மேலே வந்து வந்து அப்படி சரியக்கூடியது. அடுத்த வகை பார்த்தீங்கன்னா தழல் கூம்பு எரிமலை. மிகுந்த சிலிக்கா கொண்ட மேக்மாவை உள்ளிருக்கக்கூடிய வாயுக்கள் தடுக்கும்போது அதிக அழுத்தத்தில் வாயுக்கள், சாம்பல் துகள் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து சத்தத்தோட வளிமண்டலத்தில் 100 கிலோமீட்டர் உயரத்துக்கு வெடித்து செதறும். அப்போது இந்த தழல் கூம்பு எரிமலைகள் உருவாகும். இந்த மாதிரி எரிமலைகள் தழல் கூம்பு வடிவத்தை தான் மேக்சிமம் பெறும். மெக்சிகோவில் மற்றும் மத்திய அமெரிக்காவில் இந்த மாதிரி எரிமலைகளை நம்ம பார்க்கலாம். இந்த தழல் கூம்பு எரிமலை பார்த்திங்கன்னா வெடித்து செதறக்கூடியது. பல்சிட்ட கூம்பு எரிமலை எப்படி இருக்கும் அப்படின்னா, லாவா, பல்சிட்டம், எரிமலை சாம்பல் இப்படின்னு மாற்றி மாற்றி அடுக்கடுக்காக ஒன்று ஒன்றா வெளியேறும். அதனால தான் பல்சிட்ட கூம்பு எரிமலை, அதாவது மல்டிலேயர் அப்படின்னு சொல்லலாம், உருவெடுக்குது. இந்த வகை எரிமலைகளை அடுக்கு எரிமலைகள்னு அழைக்கிறாங்க. அமெரிக்காவில் சியாட்டல் நகரத்துக்கு அருகே செயின்ட் ஹெலன் அப்படிங்கிற ஒரு எரிமலை இருக்குது. அது இந்த பல்சிட்ட கூம்பு எரிமலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும். இந்த எரிமலைகள் அதன் எரிமலை குழம்பு வெளியேறும் கால அளவினை கொண்டும் அதை வகைப்படுத்துகிறாங்க. செயல்படும் எரிமலை, செயல்படாத எரிமலை மற்றும் செயலில் இழந்த எரிமலை அப்படின்னு சொல்லி 3 வகைகளாக பிரிக்கலாம். அது வெளியிடுவதை வைத்து முதல்ல பார்க்க போகிறது செயல்படும் எரிமலை, ஆக்டிவ் வல்கனோ. அடிக்கடி வெடித்து வெளியேறும் எரிமலைகள் செயல்படும் எரிமலைன்னு அழைக்கப்படுது. பசிபிக் கடற்கரையோரங்களில் உள்ள பெரும்பாலான எரிமலைகள் இந்த பகுதியில் பசிபிக் நெருப்பு வளையம் அப்படின்னு அழைக்கப்படுது. ஏன்னா தொடர்ந்து வெளியிட்டுக்கிட்டே இருக்கும். உலகெங்கும் 600 செயல்படும் எரிமலைகள் காணப்படுதான். மத்திய தரைக்கடல் பகுதியில் ஸ்ட்ராங் பொலி, அமெரிக்க ஐக்கிய நாட்டில் உள்ள செயின்ட் ஹெலன், பிலிப்பைன்ஸ் தீவில் உள்ள பினாடு போ, மௌனலாவா, இதெல்லாம் உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய செயல்படும் எரிமலைகள்லாம் இன்றைக்கு இருக்குது. இந்த ஸ்ட்ராம்போலி எரிமலை பார்த்திங்கன்னா மத்திய தரைக்கடலோட கலங்கரை விளக்கம்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு வெளிச்சத்தை தொடர்ந்து லாவா வெளியேறிக்கிட்டே இருக்கிறதுனால வெளிச்சம் பரவுது. அடுத்ததாக செயல்படாத எரிமலையை டார்மண்ட் வல்கனோ அப்படின்னு சொல்கிறாங்க. பல வருடங்களாக எரிமலை குழம்பை வெளியேற்றுவதற்கு எந்த ஒரு அறிகுறியுமே இல்லாமல் லாவாவை வெளிப்படுத்தாமல் எப்போதுனாலும், ஆனால் வந்து திரும்ப குழம்பை வந்து வெளிப்படுத்தலாம், செயல்படக்கூடிய எரிமலையாக மாறலாம் அப்படிங்கக்கூடிய எரிமலைகளை தான் இந்த வகையை சேர்ந்தது. இதை உறங்கும் எரிமலைன்னு சொல்கிறாங்க. எப்போனாலும் முழிச்சுக்கிடுவோம், அதனால் உறங்கும் எரிமலை. இத்தாலியில் வெசுவியஸ், ஜப்பானில் ஃபியூஜியாமா, இந்தோனேஷியாவில் சிறப்போட்டா, இதெல்லாம் இந்த உறங்கும் எரிமலை வகையை சார்ந்தது. அடுத்து செயலிழந்த எரிமலை, எக்ஸ்டிங்க்ட் வல்கனோன்னு சொல்லுவாங்க. பெரும்பாலான அழிந்த எரிமலைகளோட உச்சிப்பகுதி அரிக்கப்பட்டுரும். இந்த வெடிப்பாற்றல் முழுவதையும் இழந்து வெடிப்பதையே ரொம்ப பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள், 100 ஆண்டுகளாக எரிமலையே வரலை அப்படின்னா செயலிழந்த எரிமலைன்னு அதை அழைக்கிறோம். மியான்மரில் உள்ள போப்பா, ஆப்பிரிக்காவோட கிளிமஞ்சாரோ, கென்யாவோட எரிமலைகள் இப்படின்னு நிறைய உதாரணங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். உலகத்தோட எரிமலை பரவல், எரிமலைகளோட அமைவிடம் பொதுவாக வந்து ஒரு தெளிவான வரையறுக்கப்பட்ட முறையிலே தான் இருக்குது. அதிகமாக பார்த்திங்கன்னா வளைந்த மற்றும் பிளவுபட்ட பூமியோட நிலப்பகுதிகளில் தான் இந்த எரிமலை வெடிப்பு ஏற்படுது. இப்போ நம்ம படத்தில் பார்க்குறோம்ல, இதுதான் பசிபிக் நெருப்பு வளையத்தோட அந்த வளையப்பகுதி. இத்தனை இடங்களில் எரிமலை வந்து பரவியிருக்கு. சுமார் 600 செயல்படும் எரிமலைகளும்
ஆயிரக்கணக்கான செயல்படாத எரிமலைகளும் அழிந்த எரிமலைகளும் இந்த பகுதியில் இருக்குது. இது மேலும் பெரும்பாலும் கடலோர மலைப்பிரதேச கடற்கரையோர தீவுகளில் கடலுக்கு மத்தியில் தான் இது அமைஞ்சிருக்கு. ஒரு சில எரிமலைகள் மட்டும்தான் உள்கண்ட பிரதேசங்களில் காணப்படுது. உலகத்திலேயே எரிமலை பிரதேசங்களே முக்கிய நில அதிர்வுக்கு காரணமாக இருக்குது. எரிமலை வெடிக்கிறதுனாலேயே நில அதிர்வு ஏற்படுதுன்றாங்க. உலகத்தில் மூன்று முக்கிய எரிமலை நிகழ்வுகள் இதுவரைக்கும் நிகழக்கூடிய பகுதியாக கண்டறியப்பட்டது. பசிபிக் வளைய பகுதி, மத்திய கண்டப்பகுதி, மத்திய அட்லாண்டிக் பகுதி தான். நம்ம ஒவ்வொரு பகுதியாக இப்போ பார்ப்போம். பசிபிக் வளைய பகுதி, இந்த எரிமலை பகுதியானது குவிய கடல் தட்டோட எல்லை பகுதியில் காணப்படுறதான் இந்த பசிபிக் வளைய பகுதி. அதாவது குவிய தட்டு, அந்த இடத்துல தான் எல்லா தட்டுக்களும் இணையக்கூடிய பகுதியாக இருக்குது, எல்லை பகுதின்னு சொல்லலாம். பசிபிக் பெருங்கடலோட கிழக்கு மற்றும் மேற்கு கடலோர பகுதிகளில் தான் இது அதிகமாக அமைஞ்சிருக்கு. மூன்றில் ரெண்டு பங்கு எரிமலைகள் இந்த பகுதியில் அமைந்திருக்கிறதுனால இதை பசிபிக் நெருப்பு வளையம், பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அடுத்ததான் மத்திய கண்ட பகுதி. கண்டத்திட்டுகள் குவியக்கூடிய எல்லை பகுதியில் அமைஞ்சிருக்கிறது தான் இந்த எரிமலை பகுதி. ஆல்பைன் மலைத்தொடர், மத்திய தரைக்கடல் பகுதி, வட ஆப்பிரிக்கா பிளவு பகுதி, இதெல்லாம் இதை சுற்றி அமைஞ்சுள்ள தட்டுக்கள் ஆகும். முக்கிய எரிமலைன்னு பார்த்தீங்கன்னா வெசுவியஸ், ஸ்ட்ராம்போலி, எட்னா, கிளிமஞ்சாரோ, கென்யா, இந்த எல்லா எரிமலைகளையும் இந்த கண்டத்திட்டு பகுதிகளில் தான் காணப்படுது. ஆச்சரியப்படும் வகையில் இமயமலை பகுதியில் எந்த ஒரு செயல்படும் எரிமலையும் இல்லை அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆச்சரியப்படுறதை விட ரொம்ப சந்தோஷமான விஷயம்தானே. மத்திய அட்லாண்டிக் பகுதியை பார்ப்போம். விலகி செல்லக்கூடிய தட்டுக்கள், ஒன்றோடு ஒன்று விலகி செல்லக்கூடிய தட்டுக்களை தான் மத்திய அட்லாண்டிக் பகுதியில் அமைந்திருக்கு. இந்த எரிமலை பகுதி பார்த்திங்கன்னா குழாய் வடிவ எரிமலை வெளியேற்றும் வகையை சார்ந்தது. மத்திய அட்லாண்டிக் குன்று பகுதியில் அமைந்துள்ள ஐஸ்லாந்து செயல்படும் எரிமலைகள் அமைந்துள்ளது. இந்த செயின்ட் ஹெலனா மற்றும் அசோரஸ் தீவுகளும் இந்த பகுதியில் தான் காணப்படுது. ஆக மொத்தம் எரிமலைகள் கொஞ்சம் பயமுறுத்தினாலும் நிறையா மாற்றங்களை கொடுத்துருக்கு. நன்றி மாணவர்களே, இதை மாதிரி வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.